விரிசிக ராசியிலிருந்து சூரியன் பெயர்ச்சி நவம்பர் 16ஆம் தேதி 2022 அன்று விரிசிக ராசி அன்பர்களே, சூரியன் பெயர்ச்சி தொடர்பான துல்லியமான கணிப்புகளை பெறுவீர்கள். இந்த கணிப்புகள் நமது கட்டறிந்த ஜோதிடர்களால் முற்றிலும் வேத ஜோதிட அடிப்படையாக கொண்ட சூரிய கிரகத்தின் இயக்கம் நிலை மற்றும் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 12 ராசிகளில் தொழில் வாழ்க்கை, தனிப்பட்ட முறை வாழ்க்கை, நிதி வாழ்க்கை, உடல்நலம் மற்றும் கல்வி போன்றவற்றை தொடர்பு கொண்ட ஜாதகங்கள் எதிர்மறை தாக்கங்களை தவிர்க்கும் வழிகளும் உதவியுடன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதில் நீங்கள் நாளை எதிர்காலத்தை உருவாக்க செய்ய முடியும். விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் பெயர்ச்சி நம் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறார் என்பதை ராசிப்படி தெரிந்து கொள்வோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ராசி ராஜாவாகவும் ஆன்மாவின் காரணியாகவும் கருதப்படுகிறது. சூரியன் நமது கண்ணியம், சுயமரியாதை, ஈகோ ஆகியவற்றை குறிக்கிறது. நமது அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, உறுதி சக்தி, மனித உறுதி மற்றும் தலைத்துவத்தன்மையின் தரம் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. நமது தந்தை அரசு, அரசார் மற்றும் உயர் அதிகாரிகள் காரகிரகம் உடலின் பாகங்கள் பற்றி பேசுகிறது. அது நமது இதயத்தின் எலும்பதை குறிக்கிறது. விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் பெயர்ச்சி தேதி மற்றும் நேரம் 16ஆம் தேதி நவம்பர் 2022 புதன்கிழமை மாலை 6:58 மணிக்கு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மாறுகின்றார். இந்த விருச்சிகம் என்பது நீர் உறுப்புகளின் அடையாளம் மற்றும் அது ராசியில் 8வது இடத்தை பிடித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் சொந்தமானது இந்த சூரியனும் சாதகமாக இருக்கும் நிலையானது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் விருச்சிக ராசியானது மிகவும் உயர்திறன் கொண்டது. அது மனது நமது உடலில் உள்ள தாமச சக்தியை கட்டுப்படுத்துகிறது. அதே சமயம் நம் வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளில் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை கட்டுப்படுத்துகிறது. ஆழமான ரகசியம் குறிக்கின்றது. விருச்சிக ராசி என்பதும் கனிமம் மற்றும் நில வளங்களை பெட்ரோலிய எரிவாயு ரத்தினங்கள் போன்றவற்றின் காரணமாகும். இதன் விபத்துகள், காயங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை போன்றவற்றை குறிக்கிறது. விருச்சிக ராசியில் சூரியன் என்பது நிச்சயமற்ற முடிவுகளை தருகிறது. இக்காலத்தில் பல ஏற்ற தாழ்வுகளை காணலாம். பிளாஸ்டிக் சைனஸ் படிப்பவர்கள் இதன் காலம் சாதகமாக இருக்கும். இருப்பினும் 12 ராசிகளும் சூரியன் பலனை பற்றியும் ஜாதகத்தின் அதன் நிலையை பற்றியும் உங்கள் ராசியில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை, அதை எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கவும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் என்பதை தெரிந்து கொள்ள இதை முழுமையாக கேளுங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசிக்காரருக்கு 5ஆம் வீட்டில் அதிபதியாக சூரியன் 8வது வீட்டில் பேச்சாகிறார். அதாவது நீண்ட ஆயிலும் தற்செயல் நிலைகளும் மற்றும் மர்ம ஜோதிடம் வேறு ஏதேனும் மாய அறிவுகளை கற்க விரும்புகிறீர்கள், இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை தொடங்கலாம். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நேர்மையான முடிவுகளை காண்பீர்கள். ஏனெனில் உங்கள் ஆராய்ச்சியின் பணிகள் மிகவும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விருச்சிக ராசியில் சூரியன் பெயர்ச்சிக்கு பொழுது இதயம் மற்றும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் என்பதை, உங்கள் உடல்நிலை குறித்து அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். எனவே உங்கள் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கலவியான பலன்களை பெறலாம். பரிகாரம் அருமானுக்கு சிவப்பு நிறம் மாவை வழங்கவும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி 4வது வீட்டில் அதிபதியாக சூரியன் இருக்கும். உங்களுக்கு 7வது வீட்டில், அதாவது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டுறவு வீட்டில் பெயர்ச்சியாகின்றார் சூரியன். இந்த ராசி பெயர்ச்சிகள் உங்கள் வணிக கூட்டாளருக்கும் உறவை மேம்படுத்தும். இந்த வாழ்வில் உங்கள் வணிகம் செழிக்கும். இது உங்கள் வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். சூரியன் ஆணவம் மற்றும் ஆவணத்தின் கிரகணம் இருப்பதால் ஈகோ காரணமாக உங்கள் மனைவியுடன் உடல் உறவில் ஏற்ற தாழ்வுகளை காரணம் நீங்கள் அவர்களுடன் கூட விவாதிக்கலாம். எனவே உங்கள் கோபம் மற்றும் பேச்சை கட்டுப்படுத்தி விஷயத்தை தீர்க்க முயற்சிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சூரியன் பார்வையும் மற்றும் உங்கள் லக்னத்தின் மீது வீழ்கிறது. இது எனவே இக்காலகட்டத்தில் உங்கள் உடல்நலம், உடல் தகுதியில் கவனம் செலுத்த வேண்டும். சரி விகித உணவை உண்ணுங்கள் மற்றும் நல்வாழ்க்கையை முயற்சி பின்பற்றுங்கள். பரிகாரம் காயத்தி மந்திரம் தினந்தரம் சொல்லுங்கள். மிதுனம் ராசி அன்பர்கள், மிதுனம் ராசி 3ஆம் வீட்டில் அதிபதியாக உங்கள் 6வது வீட்டில், அதாவது நோய், போட்டி, எதிரி மற்றும் தாய், மாமன் ஆகிய இடங்களில் பேச்சாகின்றார்.
இந்த நேரத்தில் மூன்றாம் வீட்டின் அதிபதியாக ஆறாம் வீட்டில் பேச்சாய்வதால் சற்று அசையாக இருக்க வேண்டும். இருப்பினும் இந்த போக்குவரத்து காலத்தில் உங்கள் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் உங்களுக்கு எந்தவித வகைகளிலும் தீங்கு செய்ய மாட்டார்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறும் பெற்று தேர்வில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் ஏதேனும் நிர்வாக அல்லது அரசாங்க பதவியில் பணிபுரிந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறலாம். விருச்சிக ராசியில் சூரியன் பேச்சையும் பொழுது உங்கள் தாய் மாமனுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும். மேலும் அவருடைய முழு ஆதரவு பெறுவீர்கள். மேலும் எல்லா சூழ்நிலையிலும் மக்களுக்கு எதிரான சரியான முடிவுகளை ஏற்க உதவார்கள். சூரியன் அம்சமும் உங்கள் 12வது வீட்டில் விழுவதால் பன்னாட்டு நிறுவனங்கள் பணிபுரிக்க சிறப்பான பலன்கள் பெறுவார்கள். பரிகாரம் தேவைப்படுவதற்கு அல்லது உதவியாளருக்கு மருந்து தானம் செய்யுங்கள் அல்லது முழுமையான சிகிச்சை பெறுவார்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிகளுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் 5வது வீட்டில் அன்பு, கல்வி, பிள்ளைகள் மற்றும் கடந்த கால நற்பெயர் பண்பு ஆகியவற்றை பயிற்சியளிக்கிறார். இந்த காலமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே அவர்கள் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம். துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காதல் வருவில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கவும். சூரியன் பேச்சின் பொழுது பிள்ளைகள் சாவகாசத்தை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு தரமான நேரத்தை செலவிடுங்கள். இந்த நேரம் நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். வருமானம் வரவு நன்றாக இருக்கும். உங்கள் 11வது வீட்டில் சூரியனின் உள்ள அம்சம் இதன் விளைவாக உங்கள் பணியிடத்தில் செய்யும் அனைத்து கடின உழைப்பின் நேர்மையான முடிவுகளை பெறுவீர்கள். ஆதித்ய ஹர்ஷண ஸ்ரோகத்தை பாராயணம் செய்யவும். சிம்மராசி அன்பர்களின் சிம்ம இருப்பினத்தின் அதிபதியாக உங்கள் 4வது வீட்டில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் தாய், நிலம் மற்றும் வாகனம் ஆகியவற்றை பயிற்சி ஆகின்றார். விச்சய ராசியின் சூரியனின் பயிற்சியின் பொழுது உங்கள் பொருள் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை தரும் நடிகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இது சாதகமான காலமாக இருக்கும். சூரியனின் அம்சம் உங்கள் 10ஆம் வீட்டில் விழுவதால் சொத்து தொடர்பான வியாபாரத்தில் ஞாபகங்கள் கிடைக்கும். சூரியனின் உங்கள் 4வது வீட்டில் அதிபதியாக இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியான சூழ்நிலை பெற்ற யூக காரணமாக பாதிக்கப்படலாம். நீங்கள் அமைதியாக இருக்கவும் பரஸ்பர நலனத்தை பேண முயற்சிக்கவும். இந்த போக்குவரத்து காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலை குறையக்கூடும். எனவே அவரது உடல்நிலை கவனித்து தவறாமல் பரிசோதிக்குமாறு அறிவித்துள்ளார். தினந்தோறும் காலையில் சூரியனுக்கு அர்க்கிரை படிக்கவும். கன்னிராசி அன்பர்களே, பன்னிரெண்டாவது வீட்டில் அதிபதியும் சூரியன் 3ஆம் இடத்தில் வீட்டில் அதாவது தைரம் சகோதரி பயணத்தில் பயிற்சி ஆகின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இளைஞர்களுடன் தரமான நேரத்தை செலவிடவும். நீண்ட தூர பயணத்தை திட்டமிடலாம். சந்தைப்படுத்துதல், சமூக ஊடகங்கள், ஆலோசனைகள் போன்றவற்றில் தகவல் தொடர்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகுதிகள் அத்தகைய பகுதிகள் பணிபுரிய மக்கள் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மற்றும் அவர்களின் தொடர்பு திறனை மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்கள் பணிபுரிவர்கள் இக்காலகட்டத்தில் லாப வழிகள் சாதகமாக பலனை காண்பீர்கள். சூரியன் அம்சம் உங்கள் 9வது வீட்டில் விழுவதால் தந்தையுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும். அவர்கள் மேலும் வேலை பாராட்டுவார்கள். தினந்தோறும் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்கவும். துலாம் ராசி அன்பர்களே, சூரியனின் 11ஆம் வீட்டில் அதிபதியாக உங்கள் 2வது வீட்டில் அதாவது பணம், குடும்பம் மற்றும் பேச்சு ஆகியவற்றில் பேச்சுக்கும். சூரியனின் நிதி தொடர்பான இரு வீடுகளையும் பாதிக்கிறது. எனவே சூரியனின் விச்சய ராசியில் பெயர்ச்சிருப்பதால் பணத்தை சேமிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும். நிதித்துறையில் பணிபுரிபவர்கள் நீங்கள் சில புதுமையான யோசனைகளோடு செயல்படுத்துவதை காணக்கூடிய இந்த காலகட்டம் அவர்கள் பயனளிக்கும். இதனுடன் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் முழு ஆதரவை பெறுவீர்கள். 2வது வீட்டிலிருந்து சூரியன் உங்கள் 8வது வீட்டில் கண் காணிக்கின்றார். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் துணையுடன் ரகசியமாக கூட்டு முதலீடு செய்யலாம். துலாம் ராசி ஜோதிடத்தின் படி மிகவும் அதிக லாபமிட்டும் கொண்டவர்கள் மிக மற்றும் அதனை கற்றுக்கொண்டு விரும்புபவர்கள் இந்த நேரத்தில் சாதகமாக நேரம் இருப்பதால் அதை தொடங்கலாம். தினமும் வெள்ளம் சாப்பிடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் 10வது வீட்டில் அதிபதியாக சூரியன் உங்கள் லக்னத்தில் பேசுகின்றார். சூரியன் பெயர்ச்சி என்பது விருச்சிக ராசியில் இருக்கும் உங்கள் வேலை வியாபாரத்தின் மூலம் வெற்றியின் புகழ் பெறுவீர்கள். உங்களின் கௌரவ பதவி மற்றும் பதவி உயரும். உங்கள் தலைத்துவமான முடிவெடுக்கும் திறமையும் பிரமிக்க வைக்கும். உச்ச வீட்டில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியம் மேம்படுத்தும். உங்களை ஊக்குவிக்கும் எந்தவித ஊக்குவிக்கும் இதுவே. இந்த போக்குவரத்து காலத்தை பயன்படுத்தி உங்கள் உடலின் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியன் உங்கள் 7வது வீட்டில் பார்ப்பதால் உங்கள் திருமணம் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் தேவையற்ற ஆவணம், வாக்குவாதங்கள் அல்லது வாக்குவாதத்தால்
வாழ்க்கை துறையின் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். பரிகாரம் சிவப்பு நிற கைக்குட்டையை கைக்குள் சிவப்பு நிற கைக்குட்டையில் உங்கள் பாக்கெட்டில் அல்லது பணப்பையில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த ராசிகள் 9வது வீட்டில் அதிபதியாக சூரியனும், 12வது வீட்டில் அதிபதியாக வெளிநாட்டு நிலம், தனிமை வீடு, மருத்துவமனை மற்றும் பன்னாட்டு நிறுவனம் பயிற்சி பறிப்பார். 9வது வீட்டின் அதிபதியாக சூரியன் உங்கள் 12வது வீட்டில் பயிற்சி என்றார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டிலோ அல்லது உங்கள் பிறந்த இடத்திலோ வெகு தொலைவில் உள்ள இடத்திலோ வேலை வாய்ப்பு மற்றும் நன்மையாக பெறுவீர்கள். வாய்ப்புகள் பெறலாம். இந்த போக்குவரத்து காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் தொலைதூர பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் பயணிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறை மேம்படுத்தும். இந்த பயணங்கள் நீங்கள் நிதி நிலைமை பெறலாம். சூரியன் விச்சிக ராசியில் பெயர்ச்சியும் பொழுது உங்கள் தந்தையின் உடல்நிலை குறைய வாய்ப்புள்ளது. எனவே அவரது உடல்நிலை கவனித்து தவறாமல் பரிசோதிக்க வேண்டும். பரிகாரம் வீட்டை விட்டு வெளியேறும் முன் உங்கள் தந்தையும் மதித்து அவருடைய ஆசைகளை பெற்று பெறுங்கள். மகர ராசிகளுக்கு 8வது அதிபதியாக சூரியன் உங்கள் 13வது வீட்டில், அதாவது வருமானம், லாபம், ஆசை, மூத்த சகோதரர், சகோதரி, மாமா ஆகிய இடங்களில் பெயர்ச்சியாகிறார். இதன் போது உங்கள் மூத்த சகோதரருக்கு மற்றும் மாமாவின் முழு ஆதரவை பெறுவீர்கள். திடீர் பயண ஆதாயத்தின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பார்ப்பதால் உங்கள் வியாபாரத்திற்கான கடந்த ஒரு வருடத்தில் செய்த கடின உழைப்பின் பலன்களை பெறுவீர்கள். சூரிய அம்சம் உங்கள் 5வது வீட்டில் மீது விழுகிறது. எனவே நீங்கள் திருமண வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்றால் இந்த நேரம் உங்கள் குழந்தைக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் குழந்தை அத்தகைய சாதனை அடைய முடியும். உங்கள் குழந்தையை பற்றி நீங்கள் மிகவும் பெருமைப்படுகிறீர்கள். பரிகாரம் பசுக்களுக்கு ரொட்டியுடன் வெள்ளம் கொடுக்கவும். கும்பராசிக்காரருக்கு 7வது வீட்டின் அதிபதியாக சூரியன் உங்கள் பாதம் 10வது வீட்டில் அதாவது பெயர், புகழ், தொழில் ஆகியவற்றின் பேச்சாகின்றார். சூரியன் இந்த பேச்சுக்கு உங்களுக்கு பலன் அளிக்கும். நிதி ரீதியாக வருமான ஓட்டம் நன்றாக இருக்கும் மற்றும் பணத்தை சேமிக்க முடியும். தொழில் ரீதியாக உங்கள் தொழிலை முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு காணலாம். பணியிடத்தில் உங்கள் வெற்றிகரமான தலைமையை பாராட்டப்படும். சூரியனின் இந்த பெயர்ச்சியின் பொழுது விமர்சனங்கள் நேர்மையாகவும் பார்க்கவும் அறிவித்தப்படுகின்றனர். இல்லையெனில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்தி எதிர்காலத்தில் சில சிக்கல்களை உருவாக்கலாம். மேலும் உங்கள் சுயமரியாதை ஈகோ மாறும். எனவே கவனமாக இருங்கள். 10வது வீட்டிலிருந்து சூரியன் உங்களை 4வது வீட்டில், அதாவது தாயின் வீட்டில் பார்க்கின்றார். எனவே உங்கள் தாயின் முழு ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் ஈகோ தொடர்பான பிரச்சனை காரணமாக உங்கள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் கோபத்தை பேச்சையும் கட்டுப்படுத்துவது அறிவிக்கப்படுகிறது. பரிகாரம் தினமும் காலையில் சூரியனுக்கு சிவப்பு ரோஜா இதழ்களுடன் அர்ச்சனை செய்யுங்கள். மீனம் ராசி அன்பர்களே, மீன ராசி சூரியன் 6வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். உங்கள் 9வது வீட்டில், அதாவது மதம், அதிர்ஷ்டம், நீண்ட தூர பயணம், தந்தை மற்றும் யாத்திரை ஆகியவற்றை பயிற்சியளிக்கும். வெளிநாட்டில் ஏதேனும் ஒரு கல்வி நிறத்தில் சேர்ந்து உயர்கல்வியில் பயில விருப்பமும் மாணவர்கள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். விருச்சிக ராசியில் சூரியன் பெயர்ச்சி ஆலோசகர்கள் வழிகாட்டியின் ஆசிரியர்கள் சாதகமாக இருக்கும். அவர்கள் மற்றவர்கள் எளிதில் பாதிக்க முடியும். மீன ராசிக்காரர்களுக்கு தந்தையின் முழு மற்றும் குருவின் முழு ஆதரவை பெறுவீர்கள். தந்தையின் தரப்பிலிருந்து பண உதவி கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் உடல்நிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவருடைய உடல்நிலை சிறப்பாக கவனம் செலுத்துவது நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச்சுகள் நீங்கள் ஆன்மீகத்தில் சாய்ந்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்த கோயிலில் மாதுளை தானம் செய்யுங்கள். சூரிய பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு 12 ராசிகளையும் பார்த்தோம். இது யாருக்கு எந்தெந்த இது பொருத்தும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.